தமிழ்ல ஒளிபரப்பாகிற யாரடி நீ மோகினி சீரியல்ல ஸ்வேதா கேரக்டர்ல கியூட்டான வில்லியா மிரட்டிட்டு இருக்காங்க சைத்ரா ரெட்டி. இவங்க முதல்ல கன்னட சினிமாவுல கதாநாயகியாகவும் வில்லியாகவும் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் குறையவே கன்னடம் மற்றும் தமிழ் சீரியல்கள்ல நடிச்சுட்டே இருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் இருந்து பிரியா பவானி சங்கர் விலகுனதுக்கு அப்புறம் அந்த சீரியலில் நாயகியாக அறிமுகமானாங்க சைத்ரா. அந்த சீரியலில் பவானி சங்கருக்கு கிடைச்சிட்ருந்த வரவேற்பு இவங்களுக்கும் கிடைச்சது. இதை தொடர்ந்து தான் யாரடி நீ மோகினி சீரியலில் நடிக்க சைத்ராவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த சீரியல்ல எனக்கு ஒரு அழகான வில்லி கேரக்டர் தேவைப்படுது. படையப்பா படத்துல நீலாம்பரி போல அழகா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் பொருத்தமா இருப்பீங்கன்னு சைத்ரா கிட்ட சொன்னாராம் அந்த சீரியலோட இயக்குனர். அப்போ சைத்ராவுக்கும் தான் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவுமே இருந்ததால உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். பெங்களூரில் பிறந்து வளர்ந்த சைத்ரா அங்கேயே பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தாங்க. தாய்மொழியாக கன்னடத்தை கொண்ட இவங்க நடிப்பு துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி மாடலிங் துறையில் இருந்தாங்க. ஏர் ஹாஸ்டராக பணியாற்றணும் அப்படிங்கிறது தான் சைத்ராவுடைய ஆசை. ஆனால் தற்போது நடிப்பு துறைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆசையை மாற்றிக்கிட்டாங்களாம். ஹீரோயின் கதாபாத்திரத்தில் மட்டும்தான் நடிப்பேன்னு இல்லாமல் வில்லி கதாபாத்திரத்திலையும் நடித்ததால் இந்த அழகான வில்லிக்கு ரசிகர்கள் குவிஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். யாரடி நீ மோகினி சீரியலில் சைத்ராவுடைய உடை மற்றும் ஸ்டைலை பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் டிவி முன்னாடி கூடுறாங்க. சைத்ராவுக்கு ஸ்ரவாணி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இவங்களுக்கு பேட்மிண்டன் கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்குமா. உணவு அப்படின்னா தென்னிந்திய உணவும் தாய்லாந்து உணவும் சைத்ராவுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக. இன்னும் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்கள் மனசில் ஆழமான இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய அடுத்த இலக்காகவே இருக்குது. இந்த லாக்டவுனில் தான் எடுத்துக்கிட்ட படங்களை தொடர்ந்து இணையதளத்தில் வெளியிட்டுட்டு இருந்தாங்க சைத்ரா. ரசிகர்களோட மனம் கவர்ந்த அந்த படங்கள் வைரலானதும் குறிப்பிடத்தக்கது.